வெல்கம் டு டார்போ டைம் சேனல் பேடிஎம் ஐபிஓ லிஸ்டிங் டேட்டில் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கிராஷ் ஆனதை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ என்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஓப்பன் ஆன போது ஒம்பது பர்சன்ட் டவுன் பண்ணி லிஸ்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணாங்க அதுக்கு எதனால் அப்படி பண்ணாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வல்லுநர்கள் வந்து கொடுத்துருக்க காரணங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை சுருக்கமாக ஒரு வரி பார்த்துட்டு நம்ம என்ன முக்கியமான காரணம் சொல்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வீக்னஸ் இன் ஓவரால் ஈக்குவிட்டி மார்க்கெட் அண்டு ஹையர் வேல்யூஷன்ஸ் அண்டு கன்சிஸ்டண்ட் லாஸ் இன் லாஸ்ட் ஃபைனான்சியல் குவார்ட்டர்ஸ் இன் லாஸ்ட் இயர்ஸ் அதாவது மார்க்கெட்டு ஹையர் வேல்யூசன் ஓவரால் மார்க்கெட்டில் விளாட்டிலிட்டி இருந்தது வீக்னஸ் இருந்தது அப்படின்றாங்க வீக்லி எக்ஸ்பெக்ட் டேட்ல லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை காரணம் சொல்கிறாங்க அப்புறம் அந்த பேடிஎம் சேர் வந்து பேடிஎம் கம்பெனி போன வருஷம் முழுசமாகவே குவார்டர்லி ரிசல்ட்ஸில் லாஸ்ட் தான் காமிச்சிருக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோவில் அதை பற்றி போட்டிருக்குறோம் எலாப் அது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச காரணத்தையே சொல்கிறாங்க அப்படி இருந்தும் தானே ஹை ப்ரீமியம் வச்சு விற்றாங்க சரி அடுத்து இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டட் டஃப் காம்படிஷன் இன் டிஜிட்டல் பேமெண்ட் செக்மெண்ட் அப்படின்றாங்க இது இந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே ஏதோ புதுசாக திடீர்னு அன்னைக்கு லிஸ்டான டேட்டில் திடீர்னு வந்துடுற காரணம் கிடையாது எல்லாமே தெரிஞ்ச காரணம் தான் அப்போ இதில் வந்து எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் தான் நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா நம்ம அனாலிசிஸை கொஞ்சம் பார்க்கலாம் ஒன் டே சார்ட்டை பார்த்தோம்னா கிராஃபை பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அதாவது அவங்க ஓப்பனிங் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாலும் உண்மையில் விற்கணும்னு நினச்சவங்க யாருமே ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே விற்றுக்கவே முடியாது ஓப்பன் ஆகி சில வினாடிகள்லேயே பட படப்படன்னு நிமிடங்களுக்குள்ளே வந்து ஆயிரத்தி எட்நூறு கீழே வந்து தான் கொஞ்சம் நேரம் நின்றுது ஆயிரத்தி எட்நூறு தான் கொஞ்சம் நேரம் நின்றுது அதுக்கு முன்னே யாரும் விற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரீ ஓப்பனிங்கில் ரேட் போட்டிருந்தாலும் விற்றுக்க முடியாது அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனவொன்னே போட்டிருந்தாலும் விற்றுக்கிறதுக்கு முடியவே முடியாது அதில் அனுமமானவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஆயிரத்தி எட்நூறு வரும்போது தான் விற்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கும் அதுக்கு மேலேயும் வாங்கினவங்க யாராக இருந்தாலும் அதாவது ஐபிஓவில் வாங்கினவங்க விற்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே விற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆள் கூட விற்றுருக்க முடியாது அப்புறம் ஆயிரத்தி எட்நூறுலேயும் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது அப்புறம் ஆயிரத்தி ஏழ்நூறில் தான் ரொம்ப நேரம் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது அப்புறம் லோயர் சர்க்கியூட்டு டுவெண்ட்டி பெர்சென்ட் லோயர் சர்க்கியூட்டில் வந்து லாக் பண்ணிக்கிட்டாங்க எதனால் இந்த மாதிரி கேப்டவுன் ஓப்பனாங் ஓப்பனிங் பண்ணுறாங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பேடிஎம் ஐபிஓ வந்து ஏற்கனவே ஹையஸ்ட் எவர் ஐபிஓ நம்ம நாட்டில் இன் இந்த இந்தியன் மார்க்கெட் ஹிஸ்டரி அப்படின்னு ரொம்ப பிரபலப்படுத்துனாங்க ரொம்ப ஹைப்பாக இருந்தது அப் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஐபிஓவில் வாங்கினவங்க யாருமே விற்போம் அப்படின்னு சொல்லி கனவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க காலையில் ஓப்பனிங்கில் விற்றுருவோம்னு சொல்லி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க அது முதல் பாயிண்ட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐபிஓவில் ரீட்டைலில் வாங்கினவங்க ஏற்கனவே வாங்கினவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அந்த டென் பெர்சென்ட் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து பணம் லாஸ் ஆகிடுச்சுன்றது வேல்யூவேஷன் லாஸ் ஆகிடுச்சுன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு முதல்லையேவும் அவங்கள விட்டு விட்டுருவோம் அப்புறம் அப்படின்னா அந்த கேப் டவுன் ஓப்பனிங் பண்ணது அதோடய சுட்சமாக என்ன அடுத்து அவங்களோட டார்கெட் உண்மையான டார்கெட் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏதோ மீடியாவில் பார்த்தோம்னா ஏதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தான் லாஸு அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க லாஸ் தீர்மானிக்கப்பட்டுருச்சு கேப்டவுன் ஓப்பனிங்கோட உண்மையான அடுத்த டார்கெட் என்ன முக்கியமான டார்கெட் என்ன இன்ட்ராடே டேரஸ் வந்து லீவரேஜ் பொசிஷனில் ட்ரேடிங் பண்ணுறவங்க ப்ரீ ஓப்பனிங்கில் பையிங் ஆர்டர் போட்டவங்களாம் முடிஞ்சாங்க ஆனால் பையிங் ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங் ப்ரைஸில் போட்டிருக்க மாட்டாங்க நல்ல ப்ரைஸில் போட்டிருப்பாங்க அவங்க போட்டவங்கெல்லாம் சுத்தமாக முடிஞ்சாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலே காலியாக இருக்கும் ப்ரீ ஓப்பனிங்கில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பையிங் ஆர்டர் போட்டவங்க அப்புறம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஓப்பன் உடனே பையிங் ஆர்டர் போட்டவங்க எல்லாம் லீவரேஜு பொசிஷன்ஸில் மார்ஜின் ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே முடியாது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் மட்டும் டிமெண்ட்டில் இருந்த அக்கௌண்ட்டில் இருந்த காசு ஃபுல்லாக காலியாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்புறம் இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸு அவங்க வந்து அவங்க தானே வாங்கி வச்சுருக்குறாங்க மேஜாரிட்டி ஆஃப் சேர்ஸை வாங்கி வச்சுருக்குறாங்கல்ல அவங்க வந்து யாருமே பையிங் ஆர்டர் போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அந்த இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு கார்ட்டல் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் என்ன கேப்டவுனில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாமே ப்ளான் பண்ணி தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி சில சமயங்களில் தான் பிளான் பண்ணாதது நடக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் ஆர்டர் தான் எல்லாரும் ப்ரீ ஓப்பனிங்லேயே போட்டு வச்சுருந்துருப்பாங்க யாரும் ப்ரீ ஓப்பனிங்லேயும் பையிங் ஆர்டர் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன உன்னையும் பையிங் ஆர்டரே போட்டிருக்க மாட்டாங்க சுத்தமாக பையிங் ஆர்டர் போட்டது எல்லாமே இன் இன்ட்ராடே பண்ணவங்க மட்டும்தான் போட்டிருப்பாங்க அதுவும் மார்ஜின் ட்ரேடிங்கில் போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம் காசை வச்சுட்டு ப்ரீ ஓப்பனிங்கை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம் ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பனிங் அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போ அடுத்து அடுத்த டார்கெட் ஆயிரத்தி எட்நூறு கிட்டே வந்த பிறகு ஏதோ இருபது பர்சன்ட் கம்மி ஆகிருச்சு அதில் இன்ட்ராடேல வாங்கி கொஞ்சமாவது எப்படி பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்குறவங்க இருபது பர்சன்ட் டவுன் ஆயிடுச்சு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு நினச்சி வாங்கினவங்களும் முடிஞ்சாங்க அது இன்ட்ராடேல வாங்கினவங்க சுத்தமாக முடிஞ்சாங்க அப்புறம் ஏதாவது கொஞ்சமாவது பவுன்ஸ் ஆகும் அது கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு வாங்குறவங்களுக்கும் லாஸ் தான் தெரியாமல் வாங்கினவங்களுக்கும் லாஸ்ட் தான் தெரிஞ்சு வாங்கினவங்களுக்கும் லாஸ் தான் அப்புறம் பார்த்தோம்னா பேடிஎம் சேரோட ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் ஏற்கனவே அதை பற்றி போட்டிருக்கிற வீடியோலாம் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடியை மொபிலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது ப்ரொமோட்டிங் ஸ்டே ப்ரொமோட்டர்ஸ் அவங்க பண ஐக்கிய விபத்த காசை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அடுத்து அதில் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா அவங்க இன்னும் என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இதை முதல் நாள்லேயே அதில் பாதியை பார்த்துட்டாங்க பாதி காசு எடுத்துருப்பாங்க முதல் நாள்லேயே அவங்க போட்ட காசில் பாதி எடுத்துட்டாங்க இன்னும் மீதி அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க மண்டே ஏறி இறங்கினோ ஏறினாலோ இறங்கினாலோ இன்ஸ்டியூஷனல் பையருக்கும் கவலை இல்லை ப்ரொமோட்டர்ஸுக்கும் காசு வாங்கிட்டு போயிட்டாங்களே அவங்களுக்கும் எந்த கவலையும் இல்லை ரிட்டைல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் கவலை அவங்க ஒரு சைட் இருக்க இன்ட்ராடேடர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறணும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஐபிஓ வாங்கினவங்க இன்னும் வச்சுக்கிறதா விற்கிறதா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இன்ட்ராடேக்காரங்க அவ அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதுவும் ப்ரீ ஓப்பனிங்கில் போட்டுறவே கூடாது மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே ஆட்ரஸ் பையிங் ஆடுந்தனாலும் சரி செல்லிங் ஆடுறனாலும் சரி எதுவுமே வாங்கிடலாம் இறங்கத்தான் போகுது அப்படின்னு போட்டாலும் அதுவும் ரிஸ்க்கு தான் அடுத்த மண்டே பார்த்தோம்னா கேப்ப போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அடுத்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் காட்டு வாங்க இருந்தாலும் அதில் வந்து இன்ட்ராடே பண்ணி வெளியே வந்துடலான்றதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் வேணும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கவங்களும் அதில் கொஞ்சம் நாளைக்கு அதில் அவாய்ட் பண்ணுறது தான் அது செகண்ட் டேட்டில் அதாவது மண்டேன்றது செகண்ட் டே அதை அவாய்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ண ஐபிஓவில் வாங்கி வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே முப்பது பெர்சன்ட் டவுனில் இருக்குது அதை விற்கிறதா வாங்குறதான்ற கன்ஃப்யூஷன் இருக்குது அதுக்கு நம்ம டீசெண்டாக ஒன்ற நாள் பார்த்துட்டு தான் டீசெண்டாக சொல்ல முடியும் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வராது இருந்தாலும் அதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஸ்கோப் இல்லை அப்படின்றத மட்டும் சொல்லலாம் எப்போ வெளியே வர முடியும் அப்படின்றத பார்த்து ஒரு நல்ல டைமாக பார்த்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம மண்டே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடி பண்ண முடியும் இப்போதைக்கு அவங்க ப்ரொமோட்டர்ஸுக்கு கவலை இல்லை இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் கையில் தான் இருக்குதா அப்போ அவங்க தான் ஆப்ரேட்டர்ஸு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இந்த இந்த சேர்ஸ் வச்சுருக்கவங்கட்டையும் இன்ட்ர்டே பண்ணுறவங்கிட்டையும் எப்படி காசு பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க மற்றபடிக்கு லாங் டைமில் பேடிஎம் வச்சுருக்கிறதுன்றது ஹைலி ரிஸ்க் தான் அதுதான் நம்மளுடைய தீர்மானமான முடிவு